Hi, welcome to Spark Street. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. கிச்சன் கேட்ஜெட். என்ன இது பேரு? இது வந்து மெஷின். இதுதான் வந்து ஜார், மேலே இருக்கிறது ஜார், கீழே இருக்கிறது மெஷினு. அண்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இது எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த டூ பிளேடு இருக்கிறது பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பிளேடு யூஸ் ஆகும். இதை வந்து இதில் இப்படி இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி மூடிடணும். மூடிட்டு இப்போது இந்த ஜார் இருக்கு இல்லையா, இந்த மெஷினில் வந்து இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணினோம்னா இப்படி கை வச்சுட்டு இப்படி அழுத்தினாவே அது வேலை செய்யும். நம்ம கை விட்டுடலாம், உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோர் பிளேட்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து வெட்டான பொருளாக அரைக்கலாம், ஏதாவது சட்னி, அதுக்கப்புறம் எதனா தொக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதனா மசாலா அரைக்கணுன்னா கூட இதில் அரைச்சிக்கலாம். ஈரமான பொருள்லாம் அரைக்கிறதுக்கு இந்த ஃபோர் பிளேட்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டூ பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையான பொருளெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த வந்து டூ பிளேட்ஸ் யூஸ் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு வெட் ஜார் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோவேவ் கண்டெய்னர். இது மைக்ரோவேவ்லேயும் வச்சுக்கலாம், சூடாக போட்டாலும் இது ஒன்றுமே ஆகாது. அதுக்கப்புறம் இதில் வந்து நாலு கைப்பொடி உள்ள ஜாரை கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா ஜூஸஸ்லாம் போட்டு இதில் வந்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு இப்படி ஹேண்டிலோட நாலு ஜார் கொடுத்துருக்காங்க. எடுமாதிரி நாலு ஜார் இருக்குது இதில். ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜார் கொடுத்துருக்காங்க. இது வந்து வந்து பொமக்ரெனட் ஜூஸு, ஸ்ட்ராபெரி ஜூஸ் அந்த மாதிரி எதுனா போட்டிங்கன்னா இதை வந்து இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு குடிக்கிறதுக்கு இது இப்படியே கொடுத்துடலாம். இது இதுக்கு தான் இந்த லிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட சேர்த்து இது வந்து சூடாலாம் போடக்கூடாது, ஒன்லி ஃபார் ஜூஸஸ் அந்த மாதிரி. அதாவது சூடானதாக இல்லாமல், சூடு இல்லாமல் சில்லுன்னு இருக்கிற பொருள் எது வேணாலும் இதில் போட்டுக்கலாம். சூடு தாங்காத ஜார் இது. ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடு உள்ளது, அது கைப்பிடி இல்லாமல் இருக்கு இல்லையா. இது வந்து மைக்ரோவேவ், மைக்ரோவேவில் கூட அப்படியே வச்சு எடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மூடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா நாலு மூடி கொடுத்துருக்காங்க. இந்த நாலு மூடி எதுக்குன்னா நம்ம பொடியெல்லாம் அரைச்சிட்டு, இங்கே பாருங்கள் பொடி அரைச்சிட்டு இதை வந்து இப்படி மூடி கூட வந்து இதை இப்படி தூவிக்கலாம். இந்த மாதிரி தூவிக்கலாம், பெப்பரோ இல்லை ஏதாவது ஒரு பொடியோ ஏதோ ஒன்று போட்டு இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு லெட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஹோல் உள்ள லெட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கண்டெய்னர். இது இது வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோவேவ் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. இல்லைனா கையிடும், இல்லைனா இந்த மாதிரி ஜூஸும் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டு கூட யாருனா வரும்போது கொடுக்கலாம், இல்லை குழந்தைங்க வந்து குடிக்கும்போது எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இது. இது பாருங்கள் மூடி இருக்கு பாருங்கள். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பீசஸ் கொடுத்துருக்காங்கன்னா மொத்தம் 21 பீஸ் இருக்குது இதில். இதில் வந்து மொத்தம் பீஸ் பார்த்திங்கன்னா 21 பீஸ் செட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவர் பேஸ், அதாவது இந்த பேஸ் இதுதான் பவர் பேஸ், இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட்டு சப்ளை கொடுக்குற பவர் பேஸ் இது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸு, க்ராஸ் அண்ட் ஃப்ளாட். இங்கே பாருங்கள், இது ஒன்று, இது க்ராஸ் பிளேட், இது ஃப்ளாட். க்ராஸ் பிளேட் ஒன்று, ஃப்ளாட் பிளேட் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு டால் அண்ட் ஒரு ஷார்ட் கப்ஸு இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து
டாலாக இருக்கிற ஒரு கப்பு, இது வந்து ஷார்ட்டாக இருக்கிற கப்பு, இது ரெண்டு கப்பு. அதுக்கப்புறம் ரெண்டு ஷேக்கர் அண்ட் ஸ்டீமர் டாப்ஸு, ரெண்டு ஷேக்கர் மூடிங்க. இதுதான் ஷேக்கர், இதுதான் வந்து ஷேக்கர் அந்த ஸ்டீமர், இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் டூ ஸ்டே ஃப்ரெஷ் ரீயூசபிள் லிட்ஸு, இதுதான் அந்த ரீசீலபிள் லிட்டு, ரெண்டு லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாலு பார்ட்டி மக்ஸு வித் கலர்டு லிப் ரிங்ஸு, நாலு பார்ட்டி மக்கு வித் கலர் லிப் ரிங்ஸு, இதுதான் அந்த நாலு பார்ட்டி மக்கோட கலர் லிப், இதுதான் உங்களுக்கு இதை பாருங்க, நாலு கலர் லிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மக்குக்கு இந்த லிப்ஸ், இது ஒரு ரெசிபி புக்கு, ரெசிபி புக்கு எடு, இதுதான் வந்து அந்த ரெசிபி புக்கு. சும்மா ப்ராடக்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுடா ரெசிபி புக்கு, ஆஃப் பண்ணிடுறேன், இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து பெரிய மிக்சி, ஜூஸர் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு மாவு அரைக்கணும், இல்லை வந்து உளுத்தம்பருப்பு அரைக்கணும், பருப்பெல்லாம் அரைச்சிக்கலான்னா இதில் அரைச்சிக்கலாம். இது வந்து ஸ்டெய்னர், அதாவது ஜூஸ் போட்டோம்னா ஸ்டெயின் பண்ணி எடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஜூஸ் போடுவோம். பொமக்ரானட் இல்லைன்னா வந்து பாருங்கள் அன்னாச்சி பழம் இல்லைன்னா வந்து ஸ்ட்ராபெரிஸ், இந்த மாதிரி ஸ்டெயின் பண்ணக்கூடிய ஜூஸர்லாம் போட இதில் போட்டுக்கலாம். இது வந்து புஷர், இது வந்து எப்படி போடணும்னா இங்கே பாருங்கள், இது இருக்கா, இது இது உள்ளே போட்டுட்டு இதை இது உள்ள போட்டுட்டு இதை வந்து இப்படி புஷ் பண்ணணும். இது இப்படி புஷ் பண்ணினா உங்களுக்கு இதில் இருக்கிற வந்து ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும், அண்ட் இதில் வந்து உங்களுக்கு அதில் அப்படியே ஸ்டெயின் ஆகிக்கும், இதில் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்டெயின் ஆகிக்கும். அப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம்.